என் தங்கமே, ஸ்ரீ சாய்பாபா எங்கும் இருக்கிறார். இதை நீயே உணர்ந்து கொள்வாய். கவலைப்படாதே, நம்பிக்கையோடு இரு. ஒரு ஏழை பெண்ணுக்கு ஆரஞ்சு நிற புடவை ஒன்றை தானமாக கொடு. பிறகு உன் விருப்பம் அனைத்தும் நிறைவேறும். வாழ்க்கையில் இன்று உன்னை நீ நினைத்து பெருமைப்படும் அளவுக்கு ஒரு மாற்றத்தை உணர்ந்தாயல்லவா? அதற்காகத்தான் என் பிள்ளையான உன்னை மாற்ற நான் போராடி கொண்டிருக்கிறேன். இதே போல உன்னுள் இன்னும் எழ வேண்டிய மாற்றங்கள் நிறைய இருக்கிறது. இன்று உனது மனதில் ஒரு திருப்தி அடைந்தாய் உன்னை நினைத்து. அந்த திருப்தியின் சுவாசத்தை நுகர்ந்து அந்த வாழ்க்கை என்னும் தென்றலின் உண்மையான ஸ்பரிசம் கண்டு கொண்டு விட்டாயல்லவா? இனிமேல் அந்த சுவாசத்தை உன்னுள் நுகரவே நான் மேலும் நிறைய புரிதல்களை ஏற்படுத்த இன்னும் நிறைய நிகழ்வுகளை நடத்தப் போகிறேன். அதனால் இனிமேல் உன்னை சுற்றியுள்ள அனைவரையும் புரிந்து அனுசரித்து கொண்டு எல்லோரிடம் அன்பாக இருக்க வேண்டும் என்ற உனது ஆசை நடக்கப் போகிறது. உன் அப்பா நான் இருக்கிறேன். சாய் என்ற சொல் உன்னிடத்தில் தோன்றும் போது உனது உடம்பு சிலிர்க்கிறது. நீ நினைக்கும் ஒவ்வொரு முறையும் ஆத்மார்த்தமான அன்புடன் நினைக்கின்றாய். இதுதான் நீ என்னிடம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில். உனது அன்பும் பக்தியும் விசுவாசமும் உண்மையானது, தூய்மையானது. அதற்கு விலை மதிப்பை கூறி எவற்றாலும் ஈடுகட்ட முடியாது. எனது மகன் மகள் சிரித்தால்தான் எனக்கு மன நிறைவு. உனது சிரிப்பிலே என் மனதின் சந்தோஷம் அடைகிறது. உனக்காக எப்போதும் நான் என்ற உன் சாய் தேவாயிருப்பேன். பயப்படாதே, கலங்காதே. வாழ்க்கையை நினைத்து ஒருபோதும் பயப்படாதே. உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே. உயிருக்கு உயிராய் உன்னை உன் சாய் தேவா பாதுகாப்பேன். உனக்குள்ள எந்த பிரச்சனையும் அந்நியரின் கண்களுக்கு தெரியாமல் இருக்கட்டும். உன்னை புத்துணர்வு படுத்து. நான் ஒருமுறை தந்த வாக்குறுதியை மறுமுறை திருத்த மாட்டேன். சொன்னது சொன்னதுதான். நீ ஜெயிப்பாய். உனது பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். உனது வாழ்வு மீண்டும் திரும்பும் என்று ஒருமுறை சொன்னேன். அதையே மீண்டும் சொல்வேனே தவிர மாற்றி சொல்ல மாட்டேன். நான் பொறுமையாக இரு என்று சொல்வதை நீ புரிந்து கொள் என் தங்கமே. பொறுமை என்பதை சோம்பேறித்தனம் என எண்ணிவிடாதே. சோம்பலுள்ளவர்கள் எதை விரும்பினாலும் கிடைக்காது. எச்சரிக்கையாக இருந்து நடை போடுவதும் அக்கம்பக்கத்து விஷயங்களை கவனித்து அதற்கேற்ப உன்னை உற்சாகத்தோடு தயார்படுத்தி கொள்ள அமைதி காப்பதே பொறுமை. நான் எனது பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் அவர்களின் உடைமைகளுக்காகவும் நியமப்பட்டிருக்கின்ற காவலாளி. அவர்கள் நலனை மட்டுமே நாடுகிற நண்பன். என்னை மீறி எதுவும் உன்னை சேதப்படுத்தாது. பயப்படாதே, கலங்காதே என் தங்கமே. நாம் நம்பிக்கையோடு நல்லே நக்கம் தரம் ஜெய் தரம்.